செங்கோட்டையனே தூற்றுவிட்டார். நாமெல்லாம் எப்படி ஜெயிப்போம் என 1996 சொன்னார் ஜே. ஜே மறைந்து விட்டார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அடுத்த முதலமைச்சர் செங்கோட்டையன் தான் என 2016 முணுமுணுத்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள். ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பயண திட்டங்களை போட்டுக் கொடுக்கும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கள் நாம் அறிந்த மூத்தவர். அதிமுகவினர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அனுபவஸ்தர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். முக்கிய துறைகளை கவனித்த அனுபவசாலி. இப்படி செங்கோட்டையனின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு எடப்பாடி இன்று கொடுத்திருக்கும் பணி ஈரோடு கிழக்கை வெல்வது எனும் இலக்கு. ஆளும் கட்சியாக திமுக சின்னம் முடங்குமா என்ற பரிதவிப்பு. நான் தான் கட்சி என அரசியல் செய்யும் பன்னீர் என எடப்பாடியை சுற்றி எல்லா பக்கமும் சிக்கல்கள் சூழ எடப்பாடியின் நம்பிக்கை நாயகனாக இப்போது உருவெடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். யார் இந்த செங்கோட்டையன்? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ள குள்ளம் ஊராட்சியில் 1948 பிறந்தவர். ஓரளவுக்கு செழிப்பான குடும்பம், விவசாயம், வியாபாரம் என இனிமையான இளமை காலம் அமைய சர்க்கரை வியாபாரத்தை செய்து வாழ்க்கையை தொடங்குகிறார் செங்கோட்டையன். இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வமும் துளிர்க்க திமுகவில் கிளை செயலாளராக அரசியலிலும் கால் பதிக்கிறார் செங்கோட்டையன். தன்னுடைய 23வது வயதிலேயே ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆகிறார். எம்ஜிஆரின் தீவிர விசிறியான செங்கோட்டையன் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்ததும் தானும் எம்ஜிஆர் வழியில் செல்கிறார். 1972 அதிமுக கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செல்வாக்காக வளம் வந்தவர்களுடன் தன்னையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க தொடங்குகிறார் அவர். சில காலம் முன்பாக கிடைத்த பொறுப்பு, வியாபாரத்தில் கிடைக்கும் செழிப்பு, தன் செல்வாக்கு என எல்லாவற்றையும் பயன்படுத்தி கோவையில் 1975 நடந்த அதிமுக பொதுக்குழுவுக்கு ஒரு பெருந்தொகையை செலவு செய்கிறார் செங்கோட்டையன். இவ்வளவு ஆர்வமிக்க இளைஞன் ஒருவனின் ஈடுபாட்டை தட்டி கொடுத்து பாராட்டினார் எம்ஜிஆர். சென்னைக்கு அழைத்து செலவு செய்த தொகையை வாங்கிக் கொள்ள செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் அன்பு கட்டளையிட பணம் வாங்க மறுத்து எம்ஜிஆரின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் செங்கோட்டையன். ஏற தொடங்கியது செங்கோட்டையனின் அரசியல் கிராஃப். ஊராட்சி மன்ற தலைவர், எம்ஜிஆர் மன்ற தலைவர் என ஏரியா தாண்டாதவரை பேரவைக்குள் நுழைய வாய்ப்பு கொடுத்தார் எம்ஜிஆர். 1977 சத்தியமங்கலம் தொகுதியில் நின்று வென்று பேரவைக்குள் நுழைந்தார் செங்கோட்டையன். அந்த நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையனின் சீனியரும் அரசியல் முன்னோடியுமான ராமசாமி. கோபியில் ராமசாமி செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சொந்த ஊரில் தன் செல்வாக்கை ஏற்றத் தொடங்கினார் செங்கோட்டையன். அடுத்த தேர்தலில் கோபியிலேயே போட்டி, சித்தப்பாவை எதிர்த்தே வெற்றி என சொந்த மண்ணில் தனக்கான அஸ்திவாரத்தை வலுவாக போட்டார் செங்கோட்டையன். 1980 அவர் வசம் வந்த கோபி சட்டமன்ற தொகுதியை அடுத்த 16 வருடத்திற்கு தன் கையை விட்டு விடவே இல்லை செங்கோட்டையன். சொந்த மண்ணில் செல்வாக்கு, கோபியில் யாரும் தொடவே முடியாத நிலை, இவையெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஈரோடு மாவட்ட செயலாளர் பதவியையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தது. 1977 தொடங்கி 1996 வரை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வளம் வந்தாலும் தனக்கு ஏற்றவாறு அரசியல் காய்களையும் நகர்த்தி வந்தார் செங்கோட்டையன். அதிமுகவில் ஜெயலலிதா வருகையையும் ஜெயலலிதாவின் வளர்ச்சியையும் சரியாக கணித்து களமாட தொடங்கிய செங்கோட்டையன் எம்ஜிஆரை போலவே ஜெயலலிதாவுக்கும் தீவிர விசுவாசியாக மாறுகிறார். ஜெயலலிதாவை ஈரோட்டுக்கு அழைத்து வந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, பேரணி நடத்துவது என விசுவாசத்தை தொடர்ந்து காட்ட எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிரிந்தாலும் ஜெயலலிதாவை விட்டு பிரியாமல் பக்கபலமாக நின்றார் செங்கோட்டையன். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989 மாநிலம் முழுவதும் ஜெயலலிதா தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போது ஜெயலலிதாவின் வாகனத்தை வழி நடத்தியது செங்கோட்டையனின் 2929 என்ற எண் கொண்ட கார். 89 தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தில் கடுமையாக உழைத்து அம்மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 7 தொகுதியை வென்று ஜெயலலிதாவுக்கு காணிக்கையாக்குகிறார் செங்கோட்டையன். மொத்தம் ஜெயலலிதா வென்ற 33 இந்த 7 முக்கிய பங்காற்றியது. செங்கோட்டையனுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க தொடங்கினார் ஜெயலலிதா. அடுத்து தான் முதல்வரான 1991 உடனடியாக செங்கோட்டையனுக்கு முக்கிய துறையை கையில் கொடுக்கிறார். தொடக்கத்திலேயே போக்குவரத்து துறை, பிறகு வனத்துறையையும் சேர்த்து என செங்கோட்டையனை செம்மையாக கவனித்துக் கொண்டார் ஜெயலலிதா. ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனின் செல்வாக்கையும் அனுபவத்தையும் நன்கு அறிந்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா மேற்கு மண்டலம் செல்லும் போதெல்லாம் செங்கோட்டையன் தான் ஜெயலலிதாவின் வழிகாட்டியா. எந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், எங்கு கூட்டம் போட வேண்டும், எத்தனை மணிக்கு எங்கு இருக்க முடியும், எந்தெந்த தொகுதிகளை கவனிக்க வேண்டும் என ஈரோட்டின் மூளை முடுக்கு அனைத்தையும் கரைத்து குடித்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா செங்கோட்டையனை பல இடங்களுக்கு உடன் அழைத்துச் செல்வதும் வழக்கம்.
செங்கோட்டையனின் கார் நிற்குமிடமும் செங்கோட்டையன் நிற்குமிடமும் ஜெயலலிதாவுக்கு சில சிக்னல்களை கொடுக்கும் என்றும் சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இப்படியான சூழலில் 1996 ஜெயலலிதா மீதான எதிர்ப்பு அலை கடுமையாக வீச படுதோல்வி அடைகிறது அதிமுக. ஜெயலலிதாவே தோற்று போகிறார். அப்போது உடன் இருப்பவர்களுக்கு தெம்பு கொடுக்க செங்கோட்டையனே தோற்றுவிட்டார், நாமெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் என ஜெயலலிதாவே பேசியதாக முணுமுணுக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை உள்ளத்திலும் களத்திலும் ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு கொடுத்திருந்தார். 1996 தோல்விக்கு பிறகாக நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் ஜெயலலிதாவின் சுற்றுப்பயண திட்டத்தை வகுக்கவும் உதவவும் களமிறங்கி பணியாற்றவும் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தார். ஆனாலும் திடீரென சில பிரச்சனைகளால் அடுத்த 2001 தேர்தலில் செங்கோட்டையனுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுக்கப்படவில்லை, தேர்தலில் சீட்டும் வழங்கப்படவில்லை. ஜெயலலிதாவின் பிரச்சார சுற்றுப்பயண ஏற்பாடுகளுக்கும் செங்கோட்டையனை அழைக்கவில்லை. தன்னுடைய சொந்த மண்ணில் செங்கோட்டையனுக்கு சீட் கிடைக்காமல் போனது. அதிமுக சார்பில் ரமணிதரன் வெற்றி பெற்றார், ஆனாலும் செங்கோட்டையன் துவண்டு விடவில்லை. அதோடு செங்கோட்டையன் இல்லாத சுற்றுப்பயணம் தோல்வியில் முடிந்ததாக கருதினார் ஜெயலலிதா. மீண்டும் செங்கோட்டையனை அழைத்தார், பொறுப்புகளை அளித்தார். 2006 தான் விட்ட சீட்டை பெற்றார் செங்கோட்டையன். அப்போது தொடங்கி மீண்டும் சீட் தன் கையை விட்டு போகாமல் இப்போது வரை பார்த்துக் கொள்கிறார் அவர். 2006 எம்எல்ஏ ஆனாலும் எதிர்கட்சி நிலை என்பதால் அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தொடர்ந்து தன் விசுவாசத்தை மட்டும் காட்டிக்கொண்டே இருந்தார் செங்கோட்டையன். 2011 அதிமுக ஆளுங்கட்சி, மீண்டும் அமைச்சரானார் செங்கோட்டையன். முதலில் விவசாயத்துறை, பிறகு வருவாய்த்துறை, அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறை என செல்வாக்குமிக்க அமைச்சரானார் செங்கோட்டையன். மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது செங்கோட்டையனுக்கு, இம்முறை சொந்த குடும்பத்தால். ஜெயலலிதாவை சந்தித்து செங்கோட்டையன் தொடர்பாக சில விஷயங்களை குமுறி உள்ளனர் செங்கோட்டையனின் குடும்பத்தினர். பல்வேறு புகார்களை சொல்லி மன்றாடி இருக்கின்றனர் அவர்கள். அடுத்த மீட்டிங்கிலேயே எகிரி இருக்கிறார் ஜெயலலிதா. அடுத்த சில மணி நேரங்களிலேயே தலைமை நிலைய செயலாளர் என்ற கட்சியின் பொறுப்பு செங்கோட்டையனிடமிருந்து பிடுங்கப்படுகிறது. அமைச்சரவையில் இருந்தும் தூக்கி வீசப்பட்டார் செங்கோட்டையன். செல்வாக்குமிக்க அமைச்சர், ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட செங்கோட்டையனை நொடி பொழுதில் அமைச்சரவையில் இருந்து தூக்கி வீசப்பட்டது அரசியலில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ஆனாலும் விசுவாசத்தை விடவில்லை செங்கோட்டையன். என் நெஞ்சை பிளந்தாலும் ஜெயலலிதா தான் இருப்பார் என கண்ணீர் மல்க பேசி கரைத்தார் செங்கோட்டையன். ஒருமுறை குழந்தைக்கு பெயர் வைக்கும் தருணத்தில் ஆண் குழந்தை என அறியாமல் அக்குழந்தைக்கும் ஜெயலலிதா என பெயர் வைக்கும் அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்து வந்தார் செங்கோட்டையன். நாட்கள் சென்றன, காயங்கள் ஆறின. 2016 தேர்தல் வந்தது. அம்மாவிடமிருந்து அடுத்த உத்தரவும் வந்தது. தேர்தலில் சீட்டு என செங்கோட்டையனுக்கு சிக்னலை அனுப்பினார் ஜெயலலிதா. மீண்டும் எம்எல்ஏ ஆனார் செங்கோட்டையன். ஆனாலும் அவரை அமைச்சராக்கவில்லை ஜெயலலிதா. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா மறைய அடுத்த முதல்வராகும் வாய்ப்பே செங்கோட்டையனுக்கு என்று சொல்லப்பட்டது. எடப்பாடிக்கு சற்றும் தகுதி குறைவு இல்லாதவர் என்ற நிதர்சனமும் இருக்கிறது. ஆனாலும் எந்தவிதமான சர்ச்சைகளுக்கும் இடமளிக்காமல் அம்மா கட்டிக்காத்த இயக்கத்திற்கு உறுதுணையாக என் உயிர் மூச்சு உள்ளவரை இருப்பேன் என எடப்பாடிக்கும் பக்கபலமாக நின்றார் செங்கோட்டையன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் போன்ற பொறுப்புகளும் செங்கோட்டையனின் கைவசம் வந்தன. அதற்கு பிறகு அதிமுகவில் பல பிளவுகள் நேர்ந்தாலும் அதிமுக பக்கமும் இரட்டை இலை பக்கமும் எடப்பாடி பக்கமும் உறுதுணையாக நிற்கிறார் செங்கோட்டையன். தான் தலைமையாக யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு விசுவாசமாக வாழ்ந்து வருகிறார் செங்கோட்டையன். இப்படிப்பட்ட விசுவாசியைத்தான் தன்னுடைய மிக முக்கிய கட்டத்தில் எந்த தேர்தல் தனக்கு அமில சோதனையோ அத்தேர்தலில் தன் களநாயகனாக களமிறக்கி காத்திருக்கிறார் எடப்பாடி. இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. கூவத்தூர் ரிசார்ட்டில் சசிகலா தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் முகாமிட்டிருந்தனர். சசிகலாவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் தேர்வு செய்து கடிதம் அனுப்பிய நிலையில் ஆளுநர் தாமதப்படுத்தினார். இதற்கிடையே வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சசிகலாவின் முதல்வர் கனவை பறித்தது. மறுநாள் சசிகலா சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடினர். அப்போது கூட்டத்தில் இருந்த செங்கோட்டையன் கையில் ஒரு காகிதத்தோடு வெளியே வந்தார். வழக்கமான அவருடைய வேகமான நடையோடு ஊடகத்தை நோக்கி வந்தார் செங்கோட்டையன். கையில் தான் ஏந்தி வந்த கடிதத்தை ஊடகத்தினரிடம் காண்பித்து அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என்ற செய்தியை ஊடகத்தினரிடம் தெரிவித்தார். 1977 முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் 1989 எம்எல்ஏவான எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என அறிவித்த போது அவரது முகத்தில் துளியும் சலனமில்லை. இயக்கத்தின் மீதான இந்த நேசமும் பாசமும் தான் செங்கோட்டையனை முன்னேற்ற கழகங்களின் இரண்டாம் கட்ட தலைவர்களில் முதன்மையானவராக காட்டுகிறது. செங்கோட்டையில் இருப்பவர்கள், இருந்தவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க வேண்டும் என எத்தனையோ வியூகங்களை வகுக்கின்றனர். ஆனாலும்
அவர்களின் வியூகங்கள் செங்கோட்டையன்கள் இருக்கும் வரை தவிடுபொடியாகும் என்பதே நிதர்சனம்.